நாம் எல்லாருக்கும் தெரியும், லைட் ஒரு நேர்கோடு அல்லது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகணும். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோமா? நம்ம இப்போ பார்ப்போம். நமக்கு தேவையானது ஒரு லேசர், பின் ஒரு டஸ்டர், ஒரு பிளேன் மிரர். ஸோ ஃபஸ்ட்டு லேசர் யூஸ் பண்ணும்போது யார் மேலேயும் இது பண்ண வேணாம், ஏன்னா லேசர்ஸ் கேன் பி ஹார்ம்ஃபுல் டு தி ஐ. இப்போது நம்ம டஸ்டரை வந்து ஒரு பிளாக் போர்டில் நல்லா ரப் பண்ணி நிறைய சாக் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இப்போது அந்த சாக் பார்ட்டிகல்ஸை லேசர் முன்னாடி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணணும்னா, அந்த காற்றுல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து லேசர் பீம்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கண்ணில் தென்படுறது. ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு பிளேன் மிரரில் நம்ம அந்த லேசர் பீமை அடித்து பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ எதுவும் தெரியல, ஆனால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் க்ளீனாக அந்த இன்சிடெண்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதோட அந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ அதை நம்ம வந்து இருட்டில் கூட செய்யலாம். இருட்டில் செஞ்சால் இன்னும் ஈவன் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ லைட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸில் வந்து ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு கண்ணில் தெரியுது.